மகிழ்ந்து வருகின்ற திருப்பாவனி இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பாவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ்கன் அருத்தந்தையர்களால் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. Marita, Sister Inancia, Sister Faustina, Father Oliver, Sister Balbina, அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் Marita SP அருளப்ப ராஜ் அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காக குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். Marita B. Anthony Hilary அவருடைய 4வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த ஞான புஷ்பமேரி அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் மரித்த ஜோசப் லோப்ஸ் அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் மரித்த அனிதா ஜாக்லின் அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் மரித்த மேரி பெர்னார்ட் லீலா அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் மரித்த டாக்டர் ஏ ராஜ பின்ஹெரோ அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் மரித்த எட்வர்ட் ஃப்ரான்சிஸ் அவருடைய 6வது ஆண்டு நினைவு நாளில் டாம்னிக் பிரசன்னா மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மரித்த அலெக்சாண்டர் அருண் அவருடைய 30வது நாள் நினைவு நாளில் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலுமாக நன்றி திருப்பலியாக 24வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் ஜோசப் ராஜ் ஜெசிந்தா மேரி கடவுள் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். ஆரோக்கியராஜ் அவருடைய உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி திருப்பலியாக டாக்டர் பி மோகன் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலுமாக சிறப்பு கருத்துக்காக அருள் ரொசிதா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்காகவும் உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காகவும் டாக்டர் சந்தோஷ் அவருடைய இரட்டை குழந்தைகளின் உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக ஃபாதர் ஏ டி ஜேம்ஸ் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். வரே இரக்கமாயே
ஆண்டவரே உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரைய காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 25 வசனங்கள் 1-12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9 பத்தாம் மாதம் 10 நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதனை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11 வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாக்கியிருந்தது. அவ்வாண்டு 9 நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேரே நகரை சுற்றி முற்றுகையிட்டு வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபாலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் ஆட்சியேற்ற 10 மாதம் 7 அன்று அவன் பாபிலோனுக்கு மெய்காப் பணியாளனும் மெய்காப்பாளரும் தலைவனுமாகிய நெபுசாரத்தான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகை சென்றான். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரத்தான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினர்களையும் சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, உன்னை நினைவாவிட்டால் என்னா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் அருளர்களே அமர்ந்து பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்து அலரிச்செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி, உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை காட்டி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி,
உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பல்லவி, உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8:1 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று அந்த தொழு நோயாளர் இயேசுவை பார்த்து கேட்கின்றார், நம்பிக்கையோடு கேட்கின்றார். இன்றைய வாசகத்தின் தொடக்கத்தில் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். இருந்தாலும் அந்த தொழு நோயாளர் இயேசுவை அணுகி, ஐயா, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு கேட்கின்றார். நம்பிக்கை என்னுடைய டெஃபினிஷனை எபிரேயர் புத்தகத்தில் 11:1 நாம் வாசிக்க கேட்கலாம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்பதைத்தான் இறைவார்த்தை மிக தெளிவாக கூறுகின்றது. நாம் எதிர்நோக்கி இருப்பது கண்டிப்பாக கிடைக்கும், கண்ணுக்கு புலப்படாதவை, கண்ணுக்கே தெரியாது, ஆனால் நம்பிக்கை வைப்போம். அதுதான் நம்பிக்கை. அதுதான் ஆண்டவர் சொல்வார், நம்பி விசுவசிப்பதை விட, காணாமல் கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர். இந்த நம்பிக்கையில் மனம் தளராமல் நம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் ஆண்டவர் என குணப்படுத்துவாரா, பணுத்த மாட்டாரா என்று அந்த தொழுநோயர் ஆண்டவரிடம் போகவில்லை. மாறாக முழு 100% ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவர், உம்மால் மட்டும்தான் என்னால் முடியும், நோயை குணப்படுத்த முடியும் என்று அந்த ஒரு முழு விசுவாசத்தோடு போனார், நலமடைந்தார். அதைத்தான் யாக்கோபு நூலில் 5:5-8 நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனங்களில் ஞானத்தை கேட்போர் ஆண்டவரிடம் கேட்போர் ஞானத்தை பெற்றுக்கொள்வார் என்று சொல்வார். மேலும் ஐயம் இல்லாமல், அதாவது டவுட் இல்லாமல் ஆண்டவரிடம் கேட்கணும். அப்படி டவுட்டோடு ஆண்டவரிடம் கேட்டிங்கன்னா கடல் அலை எப்படி அலைகழிக்கப்படுமோ அதுபோல உங்களுடைய விசுவாசமும், நீங்கள் கேட்குற திங்ஸும் அலைகழிக்கப்படும் என்று மிக தெளிவாக கூறுகின்றார். மேலுமாக அந்த 7:8 நீங்கள் வாசித்தீங்கள் என்றால், அதாவது நம்பிக்கை இல்லாமல், அதாவது
ஐயமற்ற நிலையோடு ஐயத்தோடு ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு கேட்டது ஒரு நாளும் கிடைக்காது என்று அந்த வசனம் மிக தெளிவாக கூறுகின்றது. ஆக முழு விசுவாசத்தோடு 50-50 90-10 கிடையாது, 100% 100% ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து கேட்போமானால் நாம் நோயும் நாம் கேட்கின்ற ஒவ்வொன்றும் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவரே சொல்லியிருக்கின்றார், விசுவாசத்தோடு கேட்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று. அதனால்தான் ஒரு நோயாகட்டும் ஆண்டவர் சொல்கின்றார், பச்சிலையோ களிம்போ நோயை குணப்படுத்துவது கிடையாது, மாறாக ஆண்டவருடைய வார்த்தை தான் குணப்படுத்தும் என்று சாலமோன் ஞான நூலில் 16:12 சொல்லுகின்றார். அதே 1 பேதுரு 2:24 அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். ஆக அந்த நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை ஆண்டவரிடம் இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நோயை குணப்படுத்துவாரா இல்லை நான் மாத்திரை எடுக்கட்டுமா இல்லை ஆயின்மெண்ட் எடுக்கட்டுமா என்று பாதி பாதியோட ஆண்டவரை நம்பி போனோம் என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு குணம் கிடைக்காது. ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரை கொஞ்ச நாள் நம்பினாங்க, அதுக்கப்புறம் வேற்று தெய்வங்களை நாடி போனாங்க. அவருக்கு அவர்களுக்கு கிடைத்தது எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள், அடித்து நொறுக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் மீது விசுவசித்தால் முழுமையாக விசுவசிப்போம். பாதி பாதியாக விசுவசித்தோம் என்றால் நாம் நினைத்தது கிடைக்காது. நாம் நோய்க்காக வேண்டினோம் என்றாலும் நாம் நோய் நீங்காது. ஆகவே அந்த சகோதரனை போல, நீர் விரும்பினால் என் நோயை நீக்கவுமால் முடியும் என்று 100% அந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து விசுவாசத்தோடு கேட்டான், குணமடைந்தார். நாமும் முழுமையாக அந்த 100% முழுமையாக விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்போம். நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எழுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனித பிரான்சிஸ், அசிசியார், புனித கிளாராமல், புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புனிதமிக்க முடலான் பத்தத்தாதனுடைய எல்லா குற்றங்களின் தீமை அனைத்திலும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளை கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் என்னை காத்து நிலைவால் வழிப்பதாக. ஆமேன். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். Thank you.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் நெறிந்திடும் அருள் மயமே. உந்தனாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நெறிந்திடும் அருள் மயமே. உந்தனாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இன்னும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிறை பெறுமே. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனார் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் பூரிவோ. உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்று நலமோடு வாழ நமது பாதுகாவலர் புனித சபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித சபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாழால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர்
உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உமது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவற நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர் கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி.